தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. தூத்துக்குடி சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்ராஜ் உள்ளிட்ட 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தூத்துக்குடி சாத்தான்குளம் வழக்கை சிபிஐயிடம் மாநில அரசு ஒப்படைத்தது. தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 5 காவலர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்ராஜ், தலைமை காவலர் செல்லதுரை, தாமஸ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்துள்ளனர். ஐஜி சங்கர் விசாரணை நடத்தி பின்னர் அவர்கள் 5 காவலர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். உத்திரமேரூரில் திருமணமான 2 மாதத்தில் புதுப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபருக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு முறைப்படி திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் உத்திரமேரூரில் உள்ள தனது தாய் வீட்டில் செந்தாமரை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகள் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் உடலை ரகசியமாக புதைக்க ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் செந்தாமரையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமணமான 2 மாதத்தில் செந்தாமரை இறந்துள்ளதால் ஆர்டிஓ விசாரணையும் நடந்து வருகிறது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட செந்தாமரை வேறு ஒரு நபரை காதலித்து வந்ததாகவும் அந்த காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதன் பிறகு தன் மகளை சமாதானம் செய்து அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொருவருக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் தெரிய வந்துள்ளது. பெண் களப்பணியாளர்களுக்கு தொந்தரவு தருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். தண்டையார்பேட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட முகாம்களில் பணியாற்றக்கூடிய முன் களப்பணியாளர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், தமிழ்நாடு கூட்டுறவு இணையத் தலைவர் ராஜேஷ் ஆகியோர் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று பாதித்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த 2-3 தினங்களாக படிப்படியாக அதிகரித்து வருவதாக கூறினார். தமிழக சுகாதாரத்துறை சார்பில் வெளியிடப்படும் அறிக்கையின் மூலம் தினமும் தெரிவிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தொற்று பாதித்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு மருத்துவமனையில் யோகா பயிற்சி, மூலிகை குளியல், சக குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவதற்கு தேவையான இணைய வசதி போன்றவற்றை தண்டையார்பேட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட மருத்துவமனைகளிலும் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார். மேலும் பெண் களப்பணியாளர்களுக்கு தொந்தரவு தருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அவர்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள்தான் பொறுப்பு, ஆகையால் அவர்களுக்கு யார் தொந்தரவு கொடுத்தாலும் கடுமையான நடவடிக்கை பாயும் எனவும் கூறினார். 22,000 பேர், அதில் ஒரு 1/3 பகுதி வந்து பெண்கள், அது இளம் பெண்கள். இவ்வளவு நாள் ஒரு துணிவுடன் தீரத்துடன் களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க, திறமையுடன். அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறது தான் எங்களுடைய பணி. இன்ஃபேக்ட் என்னோடய ஃபோன் நம்பரே எல்லாத்தையும் இருக்குது, டிசியோட ஃபோன் நம்பர் அவங்ககிட்ட இருக்குது, எப்போனாலும் அவங்களால் ஃபோன் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன 3 கேஸ் இது வரைக்கும் எனக்கு பார்வைக்கு வந்தது இந்த 3 கேஸு. 3/2 என்னோடய அட்டன்ஸுக்கு நேரடியாக வந்தது. ஓகே, உடனே ஆக்ஷன் எடுத்து 3 மணி நேரத்தில் அந்த போலீஸு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு என்குயரி பண்ணப்பட்டு அது தவறுன்னு அவரும் ஒத்துக்கிட்டு இப்போ அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறாங்க. அந்த முத கேஸ், நீங்கள் சொன்ன முத கேஸு. 2வது கேஸு ஒரு ஏஇ மேலே வந்த இது, அவரையும் உடனே சஸ்பென்ஷனில் வச்சுருக்கிறாங்க, என்குயரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்த கேஸுக்கும் தீர்வு வந்துடும். 3வது கேஸ் இன்றைக்கி காலையில் வந்த கேஸு, அதுக்கும் வந்து அதே வேகத்தோடு நம்ம ஆக்ட் பண்ணிகிட்ருப்போம். அவங்க எல்லாருக்குமே வந்து அரசு மேலே நம்பிக்கை இருக்குது. இதில் தவறு என்று நிகழ்ந்தால் அதுவும் அந்த 2 தவறுகளுமே வந்து ஃபிசிக்கல் வயலேஷன் கிடையாது, வார்த்தைகளால் வன்முறைன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த இது நிகழ்ந்திருக்கு. அந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனை அவர்களுக்கு தரப்படும். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்கள்கிட்ட பணி பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம்ன்றது நாங்கள் உணர்றோம். கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் மரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் செந்தில்குமார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் உள்ள தனது உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு அதிகாலை கரூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது கோவை கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் வைரமடை அருகே திருவாரூரில் இருந்து திருப்பூர் நோக்கி சென்ற மற்றொரு காரின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் வலது பக்கமாக வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியதில் விபத்துக்குள்ளானது. இதில் இரண்டு காரிலும் பயணம் செய்த ஏழு பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். இதில் திருப்பூர் மாவட்டம் தீர்த்தாம்பாளையத்தைச் சேர்ந்த ரவி என்ற இளைஞரும் காவிளிப்பாளையத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்ற 50 வயது முதியவரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தனர். அவர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரண்டு காரில் பயணம் செய்த காயம்பட்ட 5 பேரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து தென்னிலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணப்பாறை அருகே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான இளம் கர்ப்பிணி பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கவரப்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிவேல் கூலி தொழிலாளி. இவருக்கு 17 வயதில் மகள் இருந்தார். இந்நிலையில் அந்த சிறுமி சமீபத்தில் கர்ப்பம் தரித்த நிலையில் அவரது பெற்றோர் விசாரித்த போது சிறுமியின் உறவினரான புதுக்கோட்டை மாவட்டம் நம்பம்பட்டி அருகே உள்ள பகவான்பட்டியைச் சேர்ந்த ராம்கி என்பவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உல்லாசம் அனுபவித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் சிறுமி 6 மாத கர்ப்பிணியானார். இந்நிலையில் ராம்கியின் குடும்பத்தினரிடம் சிறுமியின் குடும்பத்தினர் சென்று கேட்டபோது தரக்குறைவாக பேசி அனுப்பியதாக கூறப்படுகின்றது. இதனால் வேதனை அடைந்த சிறுமியின் குடும்பத்தினர் இது தொடர்பாக மணப்பாறை மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ராம்கி மீது போக்சோ உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராம்கியை கைது செய்யாமல் இருந்துள்ளனர். இதனையடுத்து சிறுமியின் குடும்பத்தினர் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக மணப்பாறை மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று ராம்கி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த 6ஆம் தேதி சிறுமி தன்னுடைய பெற்றோருடன் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போது காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மிகுந்த மனவேதனைக்கு ஆளான கர்ப்பிணி சிறுமி வீட்டில் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமி கர்ப்பம் தரித்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திருச்சி மத்திய மண்டல IG ஜெயராம், DIG ஆணி விஜயா, SP ஜியாவுல் ஹக் ஆகியோர் மணப்பாறை காவல் நிலையத்தில் சிறுமியின் தாய் லக்ஷ்மியிடம் நடந்த சம்பவம் பற்றி கேட்டறிந்து விசாரணை நடத்தினர். பின்னர் சிறுமியின் தாய் தன்னுடைய மகளை தற்கொலைக்கு தூண்டியதாக வையம்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ராம்கி மீது சிறுமியை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் பெண் வன்கொடுமை சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இச்சம்பவம் குறித்து திருச்சி மத்திய மண்டல IG ஜெயராம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றச்சம்பவங்களை தடுத்திடும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் கிராமங்களுக்கும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இது மட்டுமின்றி சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த ஒரு சூழ்நிலையில் பொண்ணு வந்து அந்த பையன் வந்து கல்யாணம் ஆக மாட்டான்னு சொல்லி ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு இன்றைக்கு வந்து அவங்க வீட்டில் பொண்ணு வந்து அவங்க சொந்த வீட்டில் ஒரு பூச்சி மருந்து குடித்து இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணு இறந்துருச்சு. இது சம்பந்தமாக பொண்ணோட அம்மா வந்து இன்றைக்கு வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பையன் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பொண்ணை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டான். அந்த பையன் மேலே நடவடிக்கை எடுங்க. இந்த பொண்ணோட இறப்புக்கு வந்து அந்த பையன் தான் காரணம் சொல்லி
இந்த பையன் வந்து இதுவரைக்கு தேடுதல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேஷனில், அவன் தலைமறைவாக விட்டான். நேற்று அவனுக்கு ஜாமீன் கிடச்சது. அதை அந்த தகவல் தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து இன்றைக்கு இந்த மாதிரி அதை பூச்சி மருந்து கொடுத்து இறந்துருச்சு. செங்கத்தில் விளைநில பட்டாவில் பெயர் மாறுதலான நிலத்தை மீட்டு தரக்கோரி மகாத்மா காந்தி சிலையிடம் இளைஞர் மனு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஊர்கவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த குப்பன் மகன் துரைசாமி என்பவருக்கு சொந்தமாக 3 ஏக்கர் விளைநிலம் உள்ளது. அவரது தந்தை பெயரில் உள்ள நிலத்தின் பட்டா அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மீது மாறுதலாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துரைசாமியின் தந்தை காலமானதால் தனது தாயின் பெயரில் நிலப்பட்ட ஆவணத்தை திருத்தம் செய்து தரும்படி கடந்த 3 மாதத்திற்கு முன்பாக வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் துரைசாமி மற்றும் அவரது மகன் சிவராமன் ஆகியோர் முறையாக கோரிக்கை மனுவை அளித்து நடவடிக்கை மேற்கொள்ளும்படி முறையிட்டுள்ளனர். மேலும் கடந்த 3 மாத காலங்களாகியும் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் செங்கம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தி திருவுருவ சிலையிடம் தனது கோரிக்கை மனுவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த பொதுமக்களிடம் இந்த கோரிக்கை மனுவை துண்டு பிரசுரமாக வழங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 20,526 கொரோனா பரிசோதனைகளில் 327 பேர் மட்டும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து திடீர் ஆய்வு மேற்கொள்ள வந்த மாவட்ட ஆட்சியர் சிவனருள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வணிகர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மாவட்டத்தில் இதுவரை 327 நபர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டு இதில் 138 பேர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். 189 பேர் திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாணியம்பாடி பகுதிகளில் அதிகம் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பெரியப்பேட்டை உட்பட 20 வார்டுகளில் முழு கவனம் செலுத்தி நாள் ஒன்றிற்கு 6 மருத்துவக்குழுவுடன் 6 முறை மருத்துவ சிகிச்சை முகாம், கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் உட்பட பல்வேறு தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தி உள்ளோம். இதுவரை மாவட்டம் முழுவதும் 20,526 கொரோனா பரிசோதனைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் 327 பேருக்கு மட்டுமே கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவால் யாரும் உயிரிழக்கவில்லை, கொரோனாவால் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வதந்திகளை பரப்பி வருகின்றனர் என கூறினார். இதுவரைக்கும் வந்து 20,526 டெஸ்ட் வந்து நம்ம மாவட்டத்தில் எடுத்திருக்கிறோம். இதில் தான் இந்த 327 பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த பகுதியில் மிக அதிகமாக டெஸ்ட் ஆகுங்க, கிட்டத்தட்ட ஒரு 179 டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அங்கே வந்து அதில் பாசிட்டிவ் கேசஸ் ஏற்கனவே ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அது பகுதி இல்லாமல் ரேண்டமாக சில இடங்கள்லையும் எடுத்து பார்த்தோம். அந்த பகுதியில் இருக்கிற கடைகள், அங்கே இருக்கிற மருந்து கடைகள், அந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கும் எடுத்து பார்த்தோம். அதுவும் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு. புதிதாக சாலை அமைக்க டெண்டர் விடப்பட்டும் 4 ஆண்டுகளாக சாலை பணிகளை துவக்காததால் மலை கிராம மக்கள் வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை, ஆதார் அட்டைகளுடன் சாலை அமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக துணை முதல்வரின் தொகுதிக்கு உட்பட்ட தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட கண்ணக்கரை பகுதியில் மருதையனூர், சொக்கநலை, பட்டூர், படப்பம்பூர், கண்ணக்கரை, அலங்காரம், சூலையூர் என 6 மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் சாலை வசதி இல்லாத நிலையில் உள்ளது இந்த கிராமங்கள். இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் உடல்நிலை சரியில்லாது போனாலோ அல்லது பிரசவ நேரங்களில் பெண்களை டோலி கட்டி கண்ணக்கரை வரை கொண்டு வந்து அதன் பின்பு வாகனத்தில் கொண்டு செல்கின்றனர். சாலை வசதி இல்லாத நிலையில் உடல்நிலை சரியில்லாதவர்களை டோலி கட்டி தூக்கி வரும்போது பல உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பல ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு மனு கொடுத்து வந்த நிலையில் போடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வத்திடம் சாலை வசதி வேண்டி 2011 மனு கொடுத்த நிலையில் கடந்த 2015 தமிழகத்தின் அப்போதைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டது.
பின்பு மீண்டும் 2016 ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது கண்ணக்கரை முதல் மருதையனூர் வரை உள்ள 2.5 கிலோமீட்டர் தூரத்தை சாலை அமைக்க 6,70,00,000 ரூபாய்க்கு ஒப்பந்தம் விடப்பட்டது. ஒப்பந்தம் விடப்பட்டு நிலம் அளவிடும் பணிகள் முடிந்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை சாலை அமைக்கும் பணிகள் துவக்கப்படாமல் உள்ளது. தற்போது 2வது முறையாக 37,00,000 ரூபாய் செலவில் கற்களை பதித்து புதிதாக சாலை அமைக்கும் பணிக்கு ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒப்பந்தம் விடப்பட்டு 1 மாதத்திற்கும் மேல் ஆன நிலையில் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்படாததால் மலை கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கண்ணக்கரை பகுதிக்கு வந்து தங்களின் வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை கையில் ஏந்தி சாலை அமைக்கும் பணிகளை துவக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து சாலை அமைக்கும் பணிகளை 1 மாத காலத்திற்குள் துவங்காவிட்டால் அரசால் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மற்ற எங்களுக்கு ரோடு வசதி எந்த இதுவும் வந்து பாட்டி பாட்டன் காலத்துலேருந்து நாங்கள் மலைக்குள்ளேயே இருந்து வந்தவங்க. அப்போ இருந்து எங்களுக்கு எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எங்களுக்கு ரோடு வருதுன்னு சொல்கிறாங்க. ரோடு வந்தது கிடையாது. ஒரு குழந்தை எடுக்கணுன்னாலும் அவங்கள வந்து தூக்கிட்டு போனாலும் எடப்பாதையில் தூக்கிட்டு போகிறதுக்குதே வழி. அப்படி இருந்தால் நாங்கள் மலையிலேயே தான் வச்சு குழந்தை எடுக்க முடியுது. ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் கொண்டு போக முடியல, தூக்கிட்டு போக முடியல. அப்படியே உடம்புக்கு முடியல அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நாங்கள் டோலி கட்டி தூக்கிட்டு போகிறோம். அவங்கள வச்சு இடையிலே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு ரோடு வசதி இருந்தால் அப்படியெல்லாம் இருக்கு. அதில் நல்லா எப்பவுமே மாதிரி எல்லாத்தையும் மாதிரி நாங்களும் இருப்போம்ல அப்படின்னு எங்களுக்கு ரோடு வசதி வேணும். ரேஷன் கார்டு கொடுத்துருக்காக, ஆதார் அட்டை கொடுத்துருக்காக, வாக்காளர் அட்டை கொடுத்துருக்காக, அதெல்லாம் கொடுத்தும் கூட எங்களுக்கு கஷ்டம் நேரில் இன்னும் ரோடு வசதி வந்தால் எங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கும். அதனால எங்களுக்கு ரோடு வசதி வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி அந்த ஆதார் அட்டை ரேஷன் கார்டெல்லாம் கொண்டு வந்து கலெக்டர் மாமுன்னுக்கும் கொண்டு ஒப்படைக்கப்படும். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.